2011 குளறுபடி வழக்கு கொடுக்கும்போது, புகார் கொடுக்கும்போது என்னை வந்து திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாத்திட்டு அறிந்து கொடுக்குறாங்க. இப்போ 7 முறை கருக்கலைப்பு நடந்தது, திருமணமே முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. 2011 2023 திருமணம் நடந்துச்சா? இப்ப அண்ணன் சீமானுக்கு திருமணம் நடக்குதுன்னா அவர் இன்னைக்கு புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். தம்பி படத்துல வந்து தமிழ்நாடுடைய பிலிம் பேர் அவார்டு வாங்கினவர். ஐயாப்பா மணிவன்ல இருந்து அன்றைக்கு தமிழ்நாட்டில் மணியரசன், கொளத்தூர் மணி எல்லாருக்கும் ஒரு பழக்கம். ஒரு யாருமே இல்லாம திருமணம் முடிப்பாரா? அப்ப இந்த புகார்ல எந்த விதமான உண்மைத்தன்மை இல்லைங்கிறது ஒட்டுமொத்தமான காவல்துறைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்ப முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியில மட்டுமே இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமி சொல்றாங்க, திமுக தான் வந்து இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக தரப்புல இருந்து பேசினாங்க, திமுக தரப்புல இருந்து கேளுங்க. அதாவது கல்யாணம், எனக்கு வந்து கல்யாணம் இதில் வந்து கல்யாணம் முடியலன்றாங்க. ஆனால் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கேஸ் அப்படிங்கிற ஒருத்தரோடு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு கர்நாடக மொழியில் பேசுகிறாங்க. இந்த பக்கம் சீமானன் கூட தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறாங்க. எது உண்மை? அண்ணன் சீமான் கூட பழகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து சுஜன் லோகேஷ் அப்படிங்கிற கன்னட நடிகரோடு 2004 2007 வரைக்கும் பழகி எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் லிவிங் டுதர் வாழ்க்கை வாழ்ந்து அவர்கிட்ட பணத்தை வாங்கி மாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜக்கேஸ் கூட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஜக்கேஸ் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவர், அவருக்கு 65 வயசு, அவர் கூட கல்யாணம் முடிஞ்சு அவர் கூட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து பண்ண வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஜக்கேஸ் கூட பஞ்சாயத்து பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை இவங்க வாங்குறாங்க. கன்னட அமைப்புகள்லாம் சேர்ந்து ஜக்கேஸ் பண்ண தெரியாம புகார் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கன்னட மொழியில் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னட சீரியல் ஆக்டர் ரவி பிரகாஷ் அவர் கூடயும் பிரச்சனை பண்ணி லவ் பண்ணி லிவிங் டுதர் வாழ்ந்து அவர் மேலேயும் புகார் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆனந்தராஜ் நாயுடுன்னு சொல்லி ஒரு கர்நாடகாவுடைய இந்த சீரியல் ஆக்டர் அவர் கூடயும் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர் மேலே ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவில் பல துணை நடிகர்கள் பல நடிகர்களோடு நெருங்கி பழகி அவங்களை மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க, அதெல்லாம் புகாரா மாறல. இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியில அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக திமுக விஜயலட்சுமியை கையில எடுத்து மறைமுகமாக செய்கிற ஒரு நாடகம் தான் இது. வந்து நீதிமன்றத்துக்கு போனா இந்த வழக்கு ஒரு நொடி கூட நிக்காது. ஏன்னா 2011 கொடுக்கப்பட்ட ஒரு புகாரு திருப்பி 2012 வாபஸ் வாங்கப்படுது. திருப்பி 12 வருஷம் கழிச்சு ஒரு புகாரை கொண்டு வந்து நான் 7 முறை வந்து எனக்கு கருக்கழிப்பு பண்ண, 7 முறைக்கு ஒரு பெண்ணுக்கு கருக்கழிப்பு நடக்க முடியுமாங்க? நான் மருத்துவத்துறையில் இருக்கிறேன், 7 முறை ஒரு பெண்ணுக்கு கருக்கழிப்பு நடந்தா அந்த பெண் இறந்து போயிருவா. அப்ப கருக்கழிப்பு கருக்கழிப்பு ஒத்துக்கொண்டா அந்த பெண்ணும் குற்றவாளி. எந்த மருத்துவம் நடந்துச்சு, எந்த மருத்துவர் பண்ணாங்க? அப்ப முழுக்க முழுக்க ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துல திமுக தான் என்ன கூட்டு வந்து சொல்லி விஜயலட்சுமி சொல்றாங்களே, இதுக்கு திமுக என்ன சொல்ல போகுது? அப்ப திமுக மேல வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டு, கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, இதையெல்லாம் நாங்க முன்னெடுத்து வைக்கிறோம். இதை வந்து திமுகவால அண்ணன் சீமானை எதிர்கொள்ள முடியாம அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக செய்யறாங்க.